نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار يا ايها الناس إِنَّا خَلَقْنَاكُمْ مِنْ ذَكَرٍ وَأُنْثَى وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا إِنَّ أَكْرَمَكُمْ عِنْدَ اللَّهِ أَتْقَاكُمْ إِنَّ اللَّهَ عَلِيمٌ خَبِيرٌ رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي أَهِلَ உலகங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவனுடைய இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் நல்விஷயத்திற்காக ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த உலகத்தை ஓர் ஆண் ஓர் பெண்ணிலிருந்து படைத்தான். அந்த இருவரும் இறைவனுடைய விருப்பப்படி வாழ்ந்தால் மறுமையில் சொர்க்க சோலையில் உலா வருவார்கள். அவனுடைய விருப்பம் இல்லாமல் வாழ்ந்தால் மனிதனால் தாங்கிக் கொள்ளவே முடியாத நரக நெருப்பில் வீழ்ந்திருப்பார்கள். அல்லாஹ் எந்த வாழ்க்கை முறையை விரும்புகிறான், எந்த வாழ்க்கை முறையை அவன் விரும்பவில்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தூதர்களையும் வேதங்களையும் அனுப்பியுள்ளான். அப்படிப்பட்ட தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவன் இறக்கி வைத்த வேதமாகிய அல்லாஹ்வுடைய குர்ஆனும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனும் சொர்க்கத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய செயல்கள் எவை, நரகத்திற்கு நம்மை இழுத்து செல்லக்கூடிய செயல்கள் எவை என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக விளக்கி காட்டுகின்றன. இந்த இரண்டையும் பின்பற்றி வாழ்ந்தால் நாம் சொர்க்கம் செல்வோம். ஆனால் இன்று பெரும்பாலான மக்கள் இந்த ரெண்டையும் தவிர்த்து விட்டு தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டு உள்ளது. குறிப்பாக பெண்கள் சமுதாயம். இந்த பெண்கள் சமுதாயம் நபி வழிக்கு முரணான செயல்களில் ஈடுபட்டு தன்னைத்தானே அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகி உள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழக்கூடாது, எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது என்பதை அவர்கள் சிந்திக்காமல் இருப்பதே ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகம் முழுவதும் இன்பமயமானது, அதில் சிறந்தவள் நல்லொழுக்கமுள்ள பெண் ஆவாள். நல்லொழுக்கமுள்ள பெண் ஒவ்வொரு நல்லறமுள்ள காரியங்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்லறமுள்ள காரியம் எது என்று அவள் சிந்தித்து செயல்பட்டால் மிகச்சிறந்த பெண்மணியாக இன்ஷா அல்லாஹ் திகழ்வாள். அப்படிப்பட்ட அந்த பெண்களுக்கு பலவிதமான கடமைகள் இருக்கின்றன. உதாரணமாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவளுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இன்னும் மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இன்னும் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தன்னுடைய உற்சார் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தன்னை படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படிப்பட்ட அனைத்து கடமைகளையும் அந்த பெண்மணி செய்தால் அவள் தான் மிகச்சிறந்த நல்லொழுக்கம் உள்ள பெண்ணாக திகழ்வாள். இதில் முதலாவதாக
வேண்டிய கடமைகள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 29வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், நாம் மனிதனுக்கு கட்டளையிட்டிருக்கின்றோம் அவனுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று. இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 17வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், அவனை தவிர நாம் வேற யாரையும் வணங்க கூடாது என்றும் அவனை பெற்றெடுத்த பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கட்டளையிட்டுள்ளான். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்கள் என்னென்ன என்று கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுகையை அதன் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவது என்று பதிலளித்தார்கள். பிறகு அந்த மனிதர் வேறு என்ன என்று கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெற்றோருக்கு பணிவிடை செய்வது என்று கூறினார்கள். பிறகு எது என்று அந்த மனிதர் கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவது. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இந்த இரண்டு வசனங்களின் மூலமாகவும் இந்த நபிமொழி மூலமாகவும் நமக்கு தெள்ள தெளிவாக விளக்கியுள்ளான். நம்ம அல்லாஹ்வை தொழுறது எப்படி கடமையோ அதே மாதிரி தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை பேணி காக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவாக கூறியுள்ளான். ஒரு பெண்மணி தன்னுடைய தாய் எந்த செயலை விரும்புகிறாள், இன்னும் எந்த செயலை நம்மை விட்டு வெறுக்கிறாள் என்று சிந்தித்து செயல்பட்டு தன்னுடைய தாயுடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் பெற முயற்சிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதற்கு மிகவும் விரும்புகிறேன் என்று. இதனால் நான் அல்லாஹ்வுடைய கூலியை வந்து அதிகமாக எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு வந்து அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உனக்கு பெற்றோர்கள் ஒருவர் அல்லது இருவர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாங்க. உடனே அந்த மனிதர் என்ன சொல்றாரு, ஆமா யா ரசூலுல்லா, எனக்கு வந்து பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே இருக்கிறாங்கோ அப்படின்னு வந்து அந்த மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கூறுறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுறாங்கோ, நீ வந்து உன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய் அப்படின்னு வந்து அந்த ரசூலுல்லா வந்து அந்த மனிதருக்கு பதில் அளிச்சிருக்காங்க. இந்த ஹதீஸின் மூலமா நமக்கு என்ன தெரியுது, அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவது எவ்வளவு நன்மையான காரியங்களை அள்ளித்தரக்கூடியதா இருந்தாலும் அந்த செயலை விட தன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு வந்து அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு கட்டளையிட்டுள்ளார்கள். இவ்வாறு நம் நம்முடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்யும் போது அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றியவர்களாகவும் அவர்களுடைய அன்பை பெறக்கூடிய விதத்தில் நடப்பவர்களாகவும் இன்னும் நமக்கு அதிகமான நன்மைகளை நாமே செய்யக்கூடியவர்களாகவும் மாறியுள்ளோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய வாழ்நாள் நீளமாக வேண்டும் என்றும் தன்னுடைய செல்வம் அதிகமாக வேண்டும் என்றும் விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யட்டும், தன்னுடைய உறவினர்களை பேணி வாழட்டும். நம்மளுடைய தாய் தந்தை மீது நம்மளுடைய அன்பு இருக்க வேண்டும் என்றால் இன்னும் அவர்கள் கூறிய விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் செய்தால் நம்முடைய செல்வம் அதிகமாகுவதோடு நம்முடைய வாழ்நாளும் அதிகமாக கூடிய பாக்கியம் கிட்டுகிறது. ஒரு பெண்மணி தன்னுடைய தந்தையை விட தன்னுடைய தாய்க்கு வந்து அதிகமான நேரத்தை செலவழிக்க கூடியவளா வந்து இருப்பா. ஏன் அப்படின்னா அவளுடைய தந்தை வந்து பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கா வேண்டி வெளியூருக்கோ அல்லது வெளிநாடுக்கோ செல்லக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த பெண் வந்து தன்னுடைய தாயிடமே வந்து அதிகமான நேரத்தை செலவழிக்க கூடியவளா வந்து இருக்கிறா. இப்படி அந்த பெண்மணி தன்னுடைய தாயிடம் அதிகமான நேரத்தை செலவழிக்க கூடியதாக இருக்கிறதுனால தன்னுடைய தாய் தனக்கு என்னென்ன பார்த்து பார்த்து செய்யறாளோ அதே மாதிரி நம்மளுடைய தாய்க்கு பணிவிடை செய்யணுமே அப்படிங்கிற எண்ணம் அந்த பெண்மணியோட உள்ளத்துல வந்து உதிக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 31வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், நாம் மனிதனுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றோம் அவனுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் அவனுடைய தாய் அவனை கர்ப்பத்தின் பலகீனத்தின் மேல் பலகீனத்தை கொண்டு அவனை கர்ப்பத்தில் சுமந்தாள், இன்னும்
அவனுக்கு பால் குடி மறக்கடிக்கப்பட 2 வருடங்கள் ஆகின்றன. நீ எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. இறுதியில் நீ என்னிடமே திரும்பி வரக்கூடியவனாக இருக்கிறாய். அல்லாஹ் வந்து இந்த அளவுக்கு ஏன் பெற்றோர்களுக்கு வந்து உபகாரம் செய்யணும் அதை வலியுறுத்தி கூறியிருக்கிறான் அப்படின்னு பார்க்கும் போதே அதற்கான பதிலையும் அல்லாவே கூறி காட்டுகிறான். ஒரு பெண்மணி கர்ப்பம் அடையறதுக்கு முன்னாடி தான் என்னென்ன நினைச்சாலோ அதை எல்லாமே சாப்பிடக்கூடியவளாகவும், தான் எந்த பக்கம் படுக்கணுமோ அதே பக்கம் தான் நினைச்ச பக்கம் படுக்கக்கூடியவளாகவும் வந்து இருப்பா. ஆனா அந்த பெண்மணி கர்ப்பம் அடைஞ்ச சில நாட்கள் செல்ல செல்ல அவ வந்து ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்டாலோ அல்லது தான் நினைத்த பக்கம் திரும்பி படுக்க முடியாமல் இருந்தாலோ தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமே, நம்மளுடைய குழந்தைய வந்து நம்ம நல்ல விதத்துல வந்து பெற்றெடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து அவளுடைய மனதுல வந்து வளரும். இதனால அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா, தான் நினைச்ச பக்கம் திரும்பி படுக்க முடியாமலும் தன்னுடைய நினைச்ச உணவை வந்து சாப்பிட முடியாமலும் துன்பத்தை வந்து அனுபவிக்கிறா. இப்படி இந்த துன்பத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறான்னு பார்த்தா இல்ல, இதற்கு மேலையும் தன்னுடைய பலத்தை ஃபுல்லா சிந்தி அந்த குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறா. இப்படி குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவ வந்து ஒரு மறுபிறவி அடைகிறா. மறுபிறவி அடைகிறான் ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த பெண்மணி வந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஏற்படுகின்ற வலியும் வேதனைகளும் அந்த பெண்ணுக்கு மட்டுமே தெரியும். இதனாலதான் வந்து அவ மறுபிறவி எடுக்கிறா அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். நம்ம வந்து அந்த சிறு குழந்தையா இருக்கும் போது நம்ம வந்து சிறு வயதுல வந்து அழுதாலோ அல்லது ஏதாவது நம்ம செஞ்சாலோ நம்ம மீது கோபப்படாம நம்மள அந்த நேரத்துல கூட தூக்கி அரவணைக்க கூடிய ஒரு அன்புள்ள பாசமிக்க தாயாக தான் நம்முடைய தாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பெற்றோருக்கு நாம் எந்த விதத்தில் இன்று கண்ணியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்னும் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அந்த விஷயத்துல வந்து நம்ம முதல்ல பெற்றோருக்கு தான் நன்மை செய்யணும். இதுதான் வந்து அல்லாஹ் அவனுடைய தூதரும் வந்து கூறி காட்டியுள்ளார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 5வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், நீங்கள் நன்மையிலும் இறைச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், பாவத்தில் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று. நம்முடைய பெற்றோர் வந்து நமக்கு எந்த விதமான தீங்கு செய்தாலும், அப்படி எந்த ஒரு தாய்மை நமக்கு தீங்கு செய்ய மாட்டா, அப்படி தன்னை அறியாமே நமக்கு தீங்கு செய்திருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய பெற்றோருக்கு நன்மை தான் செய்யணும், நன்மையில தான் நம்மளுடைய பெற்றோருக்கு உதவி செய்யணும் நல்லா வந்து கண்டிப்பா வந்து வலியுறுத்தி காட்டுறான். இன்னும் வந்து ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார், யா அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மனிதர்களே அதிகமான தோழமை கொள்வதற்கு தகுதியானவர் யார் என்று. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன்னுடைய தாய் தான் என்று. பிறகு அந்த மனிதர் யார் என்று கேட்டார். அப்போதும் உன்னுடைய தாய் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதில் கூறினார்கள். 3வது முறையாக யார் என்று கேட்டார். 3வது முறையும் உன்னுடைய தாய் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். 4வது முறையாகத்தான் உன்னுடைய தந்தை என்று கூறினார்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததுல அந்த தாய் எந்த அளவுக்கு சிரமத்தை ஏற்படுத்துறாங்கிறது, சிரமத்தை அடைகிறா. அதனாலதான் அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை உன்னுடைய தாய் தான் அப்படின்னு வந்து பதில் அளிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு பெண் அந்த தாய் வந்து எந்த விஷயம் செய்தாலும் அது வந்து நம்மளுடைய நன்மைக்காக தான் நம்மளுடைய தாய் வந்து செய்வா அப்படின்னு நம்ம வந்து சிந்திச்சு அவங்களுடைய அன்பு பெறக்கூடிய விதத்துல வந்து நம்ம நடந்து விடணும். இன்னும் இப்படி வந்து அல்லாஹ் பெற்றோருக்கு வந்து பணிபடை செய்யணும், அவங்களுக்கு வந்து அந்தஸ்து அளிக்கணும், அவங்களுக்கு அளிக்கக்கூடிய வந்து உரிமையை அளிக்கணும் அப்படின்னு கூறி காட்டுகிறான். இன்னும் அவர்களுக்கு எந்த விதத்தில் நம்ம வந்து கண்ணியம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும் போது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 17வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், இம்மா எவ்வளுகன்ன இந்த கல்கிபர் அஹதுகுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கவுலன் கரீமா. அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ உம்மிடத்தில் முதுமையடைந்து விட்டால் அவர்களை சீ என்று கூட நீங்கள் கூற வேண்டாம், அவர்களை உம்மிடமிருந்து ஒருபோதும் விரட்ட வேண்டாம். தன்னுடைய பெற்றோர் வயோதிகம் அடைஞ்சிட்டனா அவங்கள்ட்ட வந்து நம்ம எந்த விதத்துல நடந்து கூடணும் அப்படின்னு வந்து அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமா நமக்கு தெளிவாக விளக்கி காட்டி உள்ளான். அவங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு வயதாகும் போதே கோபம் ஏற்படலாம், அவசரம் இல்லாமல் போகலாம், நம்மீது எந்த விதமான கோபத்தையும் காட்டக்கூடியவர்களாக இருக்கும்.